நம்ம இப்ப எங்க கிளம்பி உட்காந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, எங்க கிளம்பி உட்காந்துருக்கோம்? ஆமா, ஆத்துக்கு போக போறோம். சமீதா எங்க போறோம்? நம்ம எங்க போறோம் சொல்லு. இதுமா எங்களுக்கு அங்க பாத்து சொல்லு. நம்ம எங்க போறோம்? ஆத்துக்கு. டோரா குஜ்ஜில சொல்ற மாதிரி நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவு, ஹஸ்பண்ட்க்கு லீவு, பாப்பாங்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் லீவ் விட்டுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா காரணாம்பாளையம் நம்ம இப்போ போனதே இல்லை, இன்னும் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இன்னும் போய் விசிட் பண்ணதில்லை. எப்படி இருக்குது என்னென்ட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். இந்த டைம் போய் விசிட் பண்ணலாம், போய் பார்க்கலாம், பாப்பாங்களுக்கு லீவு அப்படின்னாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறக்காக இன்னைக்கு கிளம்பி இருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு விலாக் பார்க்க போறோம். குட்டி விலாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். இங்க இருந்து பக்கம்தான். போற வழியெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாங்க போலாம். வாங்க சொல்லு, நீங்களும் வாங்க. வாங்க போய் ஆத்த சுத்தி பாக்கலாம்னு சொல்லு. வாங்க ஆத்த போய் சுத்தி பாக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கண்டினியூ பண்ணலாம். டாடா சொல்லிரு, பை சொல்லிரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம்னு சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பக்கமாக வந்தாச்சு. ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கேட்டு. அதான் பார்த்திங்கன்னா ஊஞ்சலூர் ரயில்வே கேட்டு. இதை பார்த்திங்கன்னா ஊஞ்சலூர் ரயில்வே ஸ்டேஷனும் கூட. பக்கத்தில் தான் நம்ம காரணாம்பாளையம் இருக்குது. ஈரோடு ஊஞ்சலூர் டு ஈரோடு ரோட்டில் தான் காரணாம்பாளையம் டேம் இருக்குது. பக்கமாக வந்தாச்சு. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு மஞ்சள் போட்டிருக்காங்க எல்லா பக்கமுமே. இது மஞ்சள் சீசன்னு நினைக்கிறேன். பார்க்குறக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்குது. ஓகே, நீங்களும் சேர்ந்து எங்களோட ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வந்தாச்சு. இதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துருக்க காரணாம்பாளையம் டேமோட ஃப்ரண்ட் வியூ. இது ஊஞ்சலூர்லேருந்து வந்த ரோடு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு போகிற ரோடு. ஊஞ்சலூர் டு ஈரோட்டில் ரோட்டில் இந்த மாதிரி முன்னாடி அதை பொதுப்பணித்துறை அப்படின்னு ஒரு போர்டு மட்டும் ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம காரணாம்பாளையம் அந்த டேம் இருக்குது. அந்த டேம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்லேருந்து பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது. அது சின்ன கேட் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். இந்த கேட்டில் தான் உள்ளே போகணும். நாங்கள் வந்து வண்டி உள்ளே அலௌடு இல்லை. அந்த கம்பி போட்டு ரெண்டு கேட்டையும் கட்டி வச்சுருக்காங்க. நடந்து தான் போகணும். பாருங்க, நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ள டேமுக்கு முன்னாடியே நம்ம போகிற வழியில் ரெண்டு சைடுமே வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு இருக்குது. காற்று சூப்பராக அடிச்சிட்ருக்கு. இங்கேருந்து அந்த டேமோட வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் டூர் போயிருந்ததில்லை கேரளா. அங்கே பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும். அதே மைண்ட் செட் தான் எனக்கு வந்துச்சு. இந்த டேமோட வியூக்கும் இந்த சைடில் இருக்கிற தென்னை மரத்தோட வியூவும் ரெண்டே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு கேரளா செட்டப்பில் இருக்க மாதிரி அந்த மைண்ட் செட் தான் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பார்க்குறக்கு வேறு லெவலில் இருக்குது. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் சரி டேம் அப்படின்னா சும்மா இந்த வாய்க்கால் மாதிரி தான் பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இவ்வளோ பெருசாக இருக்கும், அதுவும் நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு இடம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தது கூட இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் டேமுன்னு சொல்லங்காடி சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது செம்மையாக இருக்குது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். இந்த டேம்லேயே மீன் பிடிச்சி இங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா இங்கேயே சமைச்சு கொடுத்துட்றாங்க. பொறிச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பாட்டோடு கொடுத்துட்றாங்க. ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு ரேட் கேட்டோம், 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிலோ. இங்கே செஞ்சு கொடுக்கறதுக்கு தனி ரேட்டு, மீன் மட்டும் பார்த்திங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோ வரும், செஞ்சு கொடுக்கறதுக்கு 100 to 150 ரூபாய்க்குள்ளே வரும். நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னா வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டிங்கன்னா போதும், மீன் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 500 கொண்டாந்தீங்கன்னா ஃபேமிலியே ஒரு கிலோ மீன் எடுத்து வயிறு நம்ம சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகிறக்கு வேற லெவலாக இருக்குது இந்த இடம். ஈரோடு சைடு இப்படியோடு இடமா அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்பை மீறின இடமா இது இருக்குது. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரவே இல்லை, அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் நீங்கள் இப்படி ஒரு இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள் இங்கேயே ஃபிஷ்ஷு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு, இங்கேயே க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணாதவங்க இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த இடத்த பார்த்ததும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, இவ்வளோ நாளாக இந்த இடத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. நானும் போய் இங்கே போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் போய் பாப்பாங்களோட குளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வரும்போது சொல்லியிருந்தேன்ல கேரளா செட்டப்பில் இருக்கேன்னு, இந்த வியூ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வியூவில் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரளா செட்டப்பில் தான் தோணுது. பார்க்குறக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக வேறு லெவலாக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது. இந்த தண்ணி போகிற சத்தத்தில் இந்த வியூ என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிச்சதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வந்தேன். இங்கே பாருங்கள் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம், என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அப்பாவை பொண்ணு இங்கே ஒருத்தி நீச்சல் அடிச்சிட்ருக்குற நிலத்தில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. எப்படி இருந்துச்சு குளிச்சது? இப்போ உனக்கு குளிச்சது எப்படி இருந்துச்சு? நீங்களும் வாங்க ஜாலியாக இருக்கு சொல்லு. நீங்களும் வாங்க ஜாலியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஃபேமிலி கிட்ஸு ஏஜ் 40+ இருக்கவங்க யங்ஸ்டர்ஸு நிறைய வர்றாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்தி லீவுங்கிறதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க, பார்த்துருப்பீங்க வீடியோவில். நாங்கள் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியில் வேறு போய் செல்ஃபி எடுக்கலான்ட்டு போயிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன் நான். செல்லுக்கு தண்ணிக்குள்ளே நனைஞ்சிருச்சு, பரவாயில்ல, எதுவும் ப்ராப்ளம் ஆகலை, அது வரை சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சுங்க.
போய் உட்காந்து சாப்பிடுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன ஐஸ்காரங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்றதுல வந்து தனி சுகம் இருக்கும். நாலு செவத்துக்குள்ள உட்காந்து சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இயற்கை சூழலில் உட்காந்து சாப்பிட்றது சைல்டுஹுட் மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இந்த ஐஸ்கிரீம்லாம் சின்ன வயசில் தானே சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஸ்காரங்கள்ட்ட வாங்கினோம்னா குச்சி ஐஸ் மட்டும்தான் கொண்டு வர்றாங்க. இப்போல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா குச்சி ஐஸு, அதை விட்டால் கப் ஐஸு, அதுதான் கொண்டு வர்றாங்க. இந்த மாதிரி கோன் ஐஸ்லாம் இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியுது. இன்றைக்கி பார்த்தோம், சரி அதனால வாங்கி சாப்பிட்றோம். நாங்கள் வாங்கி கொடுத்தாச்சு.